அன்பிற்கினிய அருள்வாக்கு இணையதள வானொலி நேயர்களே, உங்கள் அனைவர்களுக்கும் நெஞ்சார்ந்த வாழ்த்துக்களும் வணக்கங்களும். இன்றைய நாள் செப்டம்பர் மாதம் 7ஆம் தேதி. அருளாளரான ஃப்ரெடரிக் ஓசானமே நினைவு கூற நாம் அழைக்கப்படுகின்றோம். தாகூர் கூறுகின்ற ஒரு வார்த்தை, எரிகின்ற விளக்காயிரு, அப்போதுதான் மற்ற விளக்குகளையும் ஏற்றி வைக்கலாம் என்று. தொடர்ந்து அருளாளரான ஃப்ரெடரிக் ஓசானத்தின் வாழ்க்கை வரலாற்றை நாம் கேட்டறிவோம். ஃப்ரெடரிக் ஓசானம் பிரான்ஸ் நாட்டில் உள்ள லயோன்ஸ் நகரில் இருந்த ஒரு செல்வ செழிப்பான குடும்பத்தில் 1815ஆம் ஆண்டு பிறந்தார். இவருடைய குடும்பம் மிகவும் பக்தியான குடும்பம். அதனால் இவர் சிறு வயதிலிருந்தே பக்தி நெறியில் வளர்ந்து வந்தார். இவருடைய காலத்தில் பிரெஞ்சு புரட்சியின் தாக்கம் அதிகமாகவே இருந்தது. பலர் திரு அவைக்கு எதிராக செயல்படுவதை இவர் கண்கூடாக பார்த்தார். அப்படிப்பட்ட சூழ்நிலையில்தான் இவர் பாரிஸுக்கு சென்று அங்கு சட்டத்தில் முனைவர் பட்டம் பெற்றார். ஒரு சமயம் இவருக்கு அறிமுகமான ஒருவர் இவரிடத்தில் வந்து, கிறிஸ்தவர்கள் வெறுமனே இறைவனிடத்தில் ஜெபிப்பதும் வழிபடுவதுமாகவே இருக்கிறார்களே, அவர்கள் நற்செயல்களில் இறங்க மாட்டார்களா என்று கேட்டார். இக்கேள்வி ஃப்ரெடரிக் ஓசானாமை வெகுவாக பாதித்தது. அன்றே முடிவெடுத்தார், தன்னுடைய வாழ்க்கையையும் ஒவ்வொரு கிறிஸ்தவருடைய வாழ்க்கையையும் எப்படி அர்த்தமுள்ளதாக மாற்றுவது என்று தீவிரமாக யோசித்தார். அவருடைய தீவிரமான யோசனை பின் முதலில் பாரிஸ் நகரில் இருக்கக்கூடிய சேரிவாழ் மக்களுக்கு உதவி செய்யலாம் என்று முடிவெடுத்தார். தான் மேற்கொண்ட தீர்க்கமான முடிவுக்கு ஏற்றாற்போல அவர் சேரிவாழ் மக்களிடத்தில் சென்று பணியாற்றினார். அவருடைய இந்த சேவைக்கு மக்களிடத்தில் நல்ல வரவேற்பு கிடைத்தது. பலரும் அவர் ஆட்சி வந்த பணியில் தங்களையும் சேர்த்து கொண்டார்கள். அப்படி உருவானதுதான் வின்சென்ட் தே பவுல் சபையாகும். இன்றைக்கு இந்த சபையானது உலகின் பல்வேறு நாடுகளுக்கும் பரவி அற்புதமான ஒரு சேவையை செய்து கொண்டிருக்கின்றது. ஃப்ரெடரிக் ஓசானம் தன்னோடு இருப்பவர்களிடம் அடிக்கடி சொல்லக்கூடிய வார்த்தைகள், கிறிஸ்தவர்கள் யாவரும் தங்களுடைய இதய கதவை மட்டுமல்லாமல் பணப்பையையும் திறந்து மக்களுக்கு சேவை செய்ய வேண்டும். இவருடைய வார்த்தைகளை கேட்டு பலரும் ஏழை எளியவர்களுக்கு தாராளமாக உதவி செய்ய முன்வந்தனர். ஃப்ரெடரிக் ஓசானாம் மக்கள் பணியை இறை பணியோடு செய்து வந்தாலும் தன்னுடைய மனைவிக்கு ஒரு நல்ல கணவராக, முன்மாதிரியான கணவராக இருந்து வந்தார். இவருடைய அயராத பணியால் இவருடைய உடல் நலன் குன்றியது. இதனால் இவர் 1853ஆம் ஆண்டு, அதாவது தன்னுடைய 38ஆம் வயதில் இறையடி சேர்ந்தார். இவருக்கு 1997ஆம் ஆண்டு திருத்தந்தை 2ஆம் யோவான் பவுலால் அருளாளர் பட்டம் கொடுக்கப்பட்டது. அருளாளரான ஃப்ரெடரிக் ஓசானாமின் நினைவு நாளை கொண்டாடும் நாம் அவரிடம் இருந்த எளியவருக்கு இறங்கும் நல்ல மனதினைதான் பாடமாக கற்றுக்கொண்டு நாம் அதனை வாழ்க்கையில் கடைபிடிக்க வேண்டும். உலகில் உள்ள அனைவரும் எளியவரை கண்டு இறங்க வேண்டும். ஒவ்வொருவரும் அவரை போன்று எளியவரை கண்டு இறங்கினால் இந்த உலகில் இல்லாதவர் என்ற நிலையே இல்லாது போய்விடும். அப்படிப்பட்ட ஓர் உயர்ந்த உன்னத நிலைக்கு நாம் வந்திருக்கின்றோமா என்று சிந்தித்து பார்க்க வேண்டும். இன்றைக்கு எளியவரை கண்டு இறங்குகின்ற மனநிலை பலருக்கு இல்லாது போனாலும் ஒரு சிலர் நல்ல மனதோடு ஏழை எளியோர்களுக்கு உதவுவதையும், அதுவும் எந்த ஒரு விளம்பரமும் இல்லாமலும் உதவுவதையும் நாம் கண்கூடாக பார்க்கின்றோம். அவர்களை குறித்து கேள்விப்படுகின்றோம். பெங்களூருவில் இருக்கும் ஒரு தொழிலதிபர் குளிர்காலங்களில் உள்ளன் போர்வைகள், மப்ளர்கள் மற்றும் ஸ்வெட்டர்களை தனது காரில் ஏற்றுக்கொண்டு செல்வார். நகரில் ஆங்காங்கே தெருவில் குளிரால் நடுங்கி படுத்து கொண்டிருக்கும் ஏழைகள் அருகில் சென்று வைத்து விட்டு வருவார். காலையில் எழுந்து பார்க்கும் அந்த ஏழைகள் தங்களுக்கு முன்பாக இருக்கும் உள்ளன் போர்வைகள், மப்ளர்கள், ஸ்வெட்டர்கள் இவற்றை பார்த்து மிகவும் மகிழ்ச்சி அடைவார்கள். தங்களுக்கு கொடுக்கும் அந்த மனிதரை வாயார வாழ்த்துவார்கள். இப்படியும் உதவுகின்ற நல்ல மனிதர்கள் இந்த சமூகத்தில் இருக்கின்றார்கள் என்பதை நினைத்து பார்க்கின்ற போது பெருமையாக இருக்கின்றது.
நாம் ஏழைகளுக்கு இறங்கி உதவி செய்கின்ற போது ஆண்டவர் நம்மை நிச்சயம் கடைக்கண் நோக்குவார் என்பது உறுதி. ஆகவே அருளாளர் பிரெடரிக் ஓசனாமை நினைவு நாளை கொண்டாடும் நாம் அவரை போன்று ஏழைகளுக்கு இறங்குகின்ற நல்ல மனதை கொண்டு வாழ்வோம். ஒருவர் மற்றவருக்கு இயன்ற உதவிகளை செய்வோம். அதன் வழியாக இறையருளை நிறைவாய் பெற்றிடுவோம். அருளாளரான பிரெடரிக் ஓசனாமின் வாழ்க்கை வரலாற்றை தொகுத்து தந்த பாளையங்கோட்டை மறைமாவட்ட குரு மறை திரு மரி அந்தோணிராஜ் அவர்களுக்கு அருள்வாக்கு குடும்பத்தின் சார்பாக நெஞ்சார்ந்த நன்றிகளை தெரிவித்து மகிழ்கின்றோம். இந்த நாள் இனிய நாளாகட்டும்.